ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு பிரைட் யுவர் லைஃப் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சமச்சீர் தமிழ் 6 முதல் 12 வகுப்பில் இருக்க நூல் ஆசிரியர்களோட ஊர்கள் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நூலும் அதனுடைய ஆசிரியர்கள்ன்ற வீடியோ பார்த்துருக்கோம். நூலும் நூலுடைய ஆசிரியர்களுடைய இயற்பெயரும் அதுவும் ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். அது எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போது நூல் ஆசிரியர்களின் ஊர்கள் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன், இவர் புதுச்சேரியில் பிறந்திருக்காரு. பெருஞ்சித்திரனார் சேலத்தில் பிறந்திருக்காரு. பாரதியாரோட ஊர் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரம். முடியரசன் பார்த்தீங்கன்னா பெரிய குளத்தில் பிறந்திருக்காரு. தாரா பாரதியோட ஊர் குவளை, இது வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்தது. சுரதா பார்த்தீங்கன்னா பழையனூர் தஞ்சை மாவட்டம். அதுக்கு அடுத்தது காலமேக புலவர் பார்த்தீங்கன்னா 8000, இது வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு. அதுக்கடுத்தது கண்ணதாசன் பார்த்தீங்கன்னா சிறுகூடல்பட்டி சிவகங்கை மாவட்டம். வாணிதாசன் பார்த்தீங்கன்னா வில்லியனூர் பாண்டிச்சேரி. சுஜாதா திருவல்லிக்கேணி சென்னையில் தான் பிறந்திருக்காரு. மீரா பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்து பட்டுக்கோட்டையில் தான் பிறந்திருக்காரு. புதுமை பித்தன் பார்த்தீங்கன்னா திருப்பாதிரி புலியூர் கடலூரில் பிறந்திருக்காரு. பெருவாயின் முள்ளியார் வந்து கயத்தூரில் பிறந்திருக்காரு. அடுத்தது கலீல் ஜிப்ரான், இவர் பார்த்தீங்கன்னா லெபனான் நாட்டை சார்ந்தவர். அதுக்கடுத்தது சீத்தலை சாத்தனார் பார்த்தீங்கன்னா சீத்தலை என்ன ஊரில் பிறந்திருக்காரு. இது எங்கே இருக்குன்னா திருச்சியில் இருக்கு. அதுக்கடுத்தது கவிமணி தேசிக விநாயகனார் பார்த்தீங்கன்னா தேரூர் என்னும் ஊரில் பிறந்திருக்காரு. இது வந்து குமரி மாவட்டத்தில் இருக்கு. அதுக்கடுத்தது கடியலூர் உருத்திரங்கண்ணானார் பார்த்தீங்கன்னா கடியலூரில் தான் பிறந்திருக்காரு. பொய்கை ஆழ்வார் பார்த்தீங்கன்னா திருவொட்கா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூதத்தாழ்வார், இவர் மாமல்லபுரத்தில் பிறந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு முனைப்பாண்டியார் பார்த்தீங்கன்னா திருமுனைப்பாடியில் பிறந்திருக்காரு. அதுக்கடுத்தது ஆலங்குடி சோமு, ஆலங்குடின்ற ஊரில் பிறந்திருக்காரு. இது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. அடுத்தது வீரமாமுனிவர், இவர் இத்தாலியில் பிறந்திருக்காரு. அதுக்கடுத்தது கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் பார்த்தீங்கன்னா கன்னிவாடி திருப்பூரில் பிறந்திருக்காரு. அதுக்கடுத்தது ஜெயகொண்டார் பார்த்தீங்கன்னா தீபக்குடின்ற ஊரில் பிறந்திருக்காரு. அடுத்தது கவிஞர் தமிழ்வழி பார்த்தீங்கன்னா புதுவையில் பிறந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு கந்தர்வன் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. வைரமுத்து பார்த்தீங்கன்னா மெட்டூர் தேனியில் பிறந்திருக்காரு. காரியாசன் வந்து மதுரையில் பிறந்திருக்காரு. அதுக்கடுத்தது தி ஜானகிராமன் தஞ்சாவூரில் பிறந்திருக்காங்க. மாங்குடி மருதனாரோட ஊர் பார்த்தீங்கன்னா மாங்குடி, இது எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு. அதுக்கடுத்தது லா ஓட்ஸு, இவர் பார்த்தீங்கன்னா சீனாவில் பிறந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு சு சமுத்திரம், இவர் திப்பனம்பட்டி திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. அடுத்தது பாருங்கள் பிசுராந்தியார், இவர் பிசர் என்னும் ஊரில் பிறந்திருக்காரு. இது பாண்டிய நாட்டில் அந்த காலத்தில் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது நப்பூதனார், இவர் பார்த்தீங்கன்னா காவேரி பூம்பட்டினத்தில் பிறந்திருக்காரு. பா சிங்காரம் பார்த்தீங்கன்னா சிங்கபுணரி சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. கி ராஜநாராயணன் பார்த்தீங்கன்னா இடைச்சேவல்ன்ற ஊரில் பிறந்திருக்காரு. அதுக்கடுத்தது கா பே செய்கு தம்பி பாவலர், இவர் பார்த்தீங்கன்னா இடலாக்குடியில் பிறந்திருக்காரு. இது எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கு. அடுத்தது உமா மகேஸ்வரி, இவங்க மதுரையில் பிறந்து ஆண்டிப்பட்டி தேனியில் இப்போது வாழ்ந்துட்டுருக்காங்க. கம்பர் பார்த்தீங்கன்னா கம்பரோட ஊர் திருவழுந்தூர். சா கந்தசாமி, இவருடைய ஊர் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை நாகப்பட்டினம். அதுக்கடுத்தது கூப்பா ராஜகோபாலன் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் பிறந்திருக்காரு. அடுத்தது தி சு வேணுகோபாலன் பார்த்தீங்கன்னா திருவையாறில் பிறந்திருக்காரு. அதுக்கடுத்தது சு வில்வரத்தினம், இவருடைய ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்து பக்கத்தில் இருக்க புங்குடி தீவுன்ற ஊரில் பிறந்திருக்காரு. ஆ முத்துலிங்கம், இவர் பார்த்தீங்கன்னா கொக்குடின்ற ஊர், இவருடைய ஊர். இது எங்கே இருக்குன்னா இலங்கையில் இருக்க யாழ்ப்பாணம் பக்கத்தில் இருக்கு இந்த ஊர். அதுக்கடுத்தது ஜெயமோகன் பார்த்தீங்கன்னா அவருடைய ஊர் நாகர்கோயில். அடுத்தது பார்க்கலாம் அழகிய பெரியவன், இவருடைய ஊர் பார்த்தீங்கன்னா பேரணாம்பட்டு, இது வேலூர் மாவட்டத்தில் இருக்குது.
அடுத்தது அண்ணாமலையார். இவர் சென்னி குளத்தில் பிறந்திருக்காரு. மாணிக்க வாசகரோட ஊர் பார்த்திங்கன்னா திருவாதவூர். சுந்தரனாரோட ஊர் பார்த்திங்கன்னா கேரளாவில் திருவாதங்கூரில் பிறந்திருக்காரு. இது ஆலப்புழா மாவட்டத்தில் இருக்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நக்கீரர் பார்த்திங்கன்னா மதுரையில் பிறந்திருக்காரு. தோப்பில் முகமது மீரானோட ஊர் பார்த்திங்கன்னா தேங்காய்பட்டினம். இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க. அடுத்தது தமிழ் நதி. இவங்க பார்த்திங்கன்னா திருகோணமலையில் பிறந்திருக்காங்க. அடுத்தது சுகந்தி சுப்பிரமணியன். இவங்க பார்த்திங்கன்னா ஆலந்துறை கோவை மாவட்டத்தை சார்ந்தவங்க. இவங்க நகுலன் பார்த்திங்கன்னா கும்பகோணம் மாவட்டத்தில் பிறந்தார். வளர்ந்தது பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் கேரளாவில் வளர்ந்தார். அதுக்கடுத்தது உத்தமச்சோழன். இவருடைய ஊர் பார்த்திங்கன்னா தீவம்பால்புரம். இது எங்கே இருக்குன்னா திருத்துறைப்பூண்டியில் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம 6-12 வகுப்பு வரை இருக்க நூல் ஆசிரியர்களோட ஊர்கள்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.